ஹலோ ஹலோ சொல்லுங்க பிளேஸ் பாண்டியன் பேசுங்க. ஹலோ பேசுங்க பிளேஸ். யாருங்க பேசுறது? நான் பாண்டியன் பேசுறேன் சார். சொல்லுங்க வேற நம்பர் சார். இன்னும் சிவிஜி நம்பர் சார். பேசுறீங்க யார சொல்லுங்க? நான் வந்து பாசித் பேசுறேன் சார். சென்னையில இருந்து அறப்போர் இயக்கம் அமைப்புல இருந்து நான் வந்து டிவி விஷுவல்ஸ் பாத்துருந்தேன். சோ அதுல பாண்டியராஜன் தானே? அவங்க தானா நீங்க? ஆமா ஆமா. இல்ல இல்ல சார், ஆக்சுவலி ஒரு போராட்டம் எனக்கு பெண்களை வந்து தாக்குறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை இல்லையா. சோ ஒரு ஆண் காவலர் வந்து தாக்குறது வந்து ரொம்ப பதபதப்பு ஏற்பட்டுச்சு. சோ அது விஷயமா தான் நான் கேக்குறதுக்காக நான் கால் பண்ணேன் சார். அடிக்கல அப்படி கிடைக்கல கையில அடிக்கல. இல்ல சார், அதை அடிக்கிறது நல்லா தெரியுது. அது அது பெண்களை வந்து தாக்க கூடாது இல்லையா. நம்ம நம்ம தாக்கூடாது. நண்பர் அவரு இந்த டிவி ரிப்போர்ட் இருந்தாரு, எம்எல்ஏ புடிச்சு ரகலை பண்ணிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச பின்னாடி எம்எல்ஏ வந்து டாக்குமெண்ட் கேட்டுக்கிருந்தாங்க. மற்ற காவலர்கள் வந்து பெண்களை வந்து தாக்குறாங்க, இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? காவலர்கள்ங்கிறது நீங்க வந்து யாரு போராட்டம் பண்றாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் கொடுக்கணுமே தவிர, நீங்க போய் பெண்களை வந்து அடிக்கிறது வந்து எந்த விதத்துலயும் வந்து நம்ம காலையில அவங்க ஒன்பது மணி டான்ஸ் யாரும் அந்த பார்த்து அந்த சிந்தனை இல்ல. கம்மி யாருமே அதை பத்தி இருக்க வேண்டிய ஆக்சுவலி விஷயம் யாரும் அந்த மாதிரி மக்களை பத்தி மருத்துவ சந்திக்கணுமோ தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி விஷயம் யாரும் இல்லையா. ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தவிர்த்துக்கணும். இனிமேல வந்து எந்த போராட்டம் நடந்தாலும் நீங்க தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து போராட்டம் போராட்டம் பண்றாங்க. நீங்க வந்து யார அடிக்கணும்னா எவன் மதுக்கடை வச்சிருக்கானோ அவனை அடிக்கணும். நீங்க யாரு எதிராக போராடிட்டு இருக்காங்களோ அவங்கள போய் நீங்க அடிக்கிறீங்க. இது வந்து தவறுதலான விஷயம். இது வந்து இன்னும் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இத போலீஸோடைய மதிப்பும் மரியாதையும் வந்து அப்படியே குறைஞ்சிரும். இல்ல இல்ல பாயிண்ட் இருக்கட்டும். நீங்கள வந்து பெண்களையும் போராட்டக்காரர்களையும் அமைதியான முறையில போராடிட்டு இருக்கிறவங்களையும் நீங்க தாக்குறத வந்து எந்த ஒரு பொதுமக்களாலையும் நாங்க ஏத்துக்க முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கற ஒரு இது. சோ நாங்க வந்து எப்பவுமே வந்து உங்களை நம்பிட்டு இருக்கோம். நீங்களே வந்து பொதுமக்களை இப்படி அதுவும் பெண்களை வந்து ஒரு குறிப்பா நீங்க தாக்குறத வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. ஓகே.